அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். நேத்தி எரிந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை தீபம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நானும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினங்க. இப்போது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றைய தினம் நான் வந்து மூன்று முக்கியமான புது பொருள் வாங்கியிருந்தேன் பூஜை ரூமுக்கு பயன்படுத்துறது. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த உருளி இருக்குது இல்லையா, இதுதான் நான் வாங்கின முதல் பொருளுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாக இதை மாதிரி உருளி வாங்கணும்னு ஆசை. அந்த ஆசை வந்து நேற்று நிறைவேறிடுச்சு. அழகாக பூக்கள்லாம் போட்டு நான் வந்து இதில் தீபமும் ஏற்றி வச்சிட்டேன். ஆக்சுவலாக இந்த திரிகார்த்திகை தீபம் இந்த விலாகை வந்து நான் வெளியில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அங்கே வந்து உட்காந்து உங்ககிட்ட பேசணும், நம்ம எப்படி விளக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் நேற்று பயங்கர மழைங்க. நான் விளக்கு ஏற்றி ஒரு 10-15 நிமிஷம்தான் இருக்கும், ஆனால் மழை புடி புடின்னு பிடிச்சிச்சு. சாரல் அடித்து விளக்கெல்லாம் வந்து எரியவே இல்லை, ஏன்னா அப்படி ஒரு காற்று மழை. ஸோ நான் வீட்டுக்குள்ளார மட்டும் வந்து இதை மாதிரி இந்த உருளியில் விளக்கு அதை மட்டும்தான் நான் ஏற்றி வைக்க முடிஞ்சது என்னால். நீங்கள்லாம் ஏற்றி வச்சிங்களா, உங்கள் ஊர்லலாம் மழை பெஞ்சிச்சா, இல்லை உங்கள் ஊர்லலாம் நல்ல தீபம்லாம் எரிஞ்சிச்சா அப்படிங்கிறத என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வாங்கின இன்னும் சில ரெண்டு பொருட்கள் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருளுங்க. இதுக்காக தான் நான் வந்து அந்த கடைக்கே போனேன். இந்த விளக்கு தான் நான் வந்து இதை இன்னொரு யூடியூப்பில் தான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். எனக்கு இந்த விளக்கு வாங்கியே ஆகணும், இதை கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சாட்டர்டே நைட்டு தான் போயிட்டு இந்த விளக்கை வந்து வாங்கினேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த விளக்கு. ஏன்னா இது புது மாதிரியாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரியான விளக்கு பார்த்ததே கிடையாது. ஸோ இதை பார்த்ததும் கே நகரில் தான் இருக்குது, நம்ம போயிட்டு அதை வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு நான் வாங்கினது அங்கே அவ்வளோ பொருள் வச்சுருந்தாங்க. நான் இப்போ எந்த கடையை பற்றி பேசிகிட்ருக்கேன்னா, டெக்கார் துனியா அப்படிங்கிற ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்புன்னு தான் சொல்லலாம். இது வந்து குபேரப்பானை, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் இதையும் நான் வாங்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே இருந்தது கொஞ்சம் ஃபேடான மாதிரி ஆகிடுச்சு, அதனால் நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். இதோட குபேரப்பானையோட ரேட் வந்து 450 ருபீஸு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த முறம்ல விளக்கு வந்து 150 ருபீஸ் சிங்கிள் பீஸு. நெக்ஸ்ட்டு நான் மூணாவதாக வாங்கினது இந்த மாதிரியான விநாயகர் உருளி. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அமைப்பாக இருந்துச்சு. அவங்களே வந்து ஓனாக இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, நல்ல டெரக்கோட்டாவில், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதையும் நான் வாங்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இல்லையா, இது தாங்க நான் சொன்ன கடை. கே நகரில் லக்ஷ்மணசாமி சாலையில் எஸ்பிஐ பேங்க்குக்கு ஆப்போசிட்டில் இந்த டெக்கார் துனியா அப்படிங்கிற ஷாப் இருக்குது. இந்த கடையில் அவ்வளோ பொருட்கள் குவிஞ்சிருக்குங்க. அதாவது கிஃப்ட் ஐட்டம்ஸு, டெக்கார் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் மண்சட்டி அதை மாதிரியான ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் பூஜைகளுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் சாமி அமர வைக்கிற மனை, விளக்கு வைக்கிற மனை, வால் ஹேங்கிங்ஸு அப்படின்னு நிறைய பொருள்கள் வந்து அங்கே இருந்துச்சு. எதை பார்க்குறது எதை விடுறது அப்படின்னே தெரியலங்க. ஆன்லைன் எங்களுக்கு வெப்சைட் கூட இருக்குது, www.decorduniya.com. நீங்கள் இதில் கூட போயிட்டு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாங்க. நீங்கள் சென்னையிலே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டன்சோவோட ஹெல்ப்போட நீங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் உடனடியாக வாங்கிக்கலாம். இப்போ கொரியர்னால் தான் நெக்ஸ்ட் டே வரும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ டன்சோவில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அவங்க போயிட்டு என்ன பொருள் வேணுமோ அதை உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்கங்க. இப்போ வெப்சைட் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேங்க. நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளார www.decorduniya.com குள்ளார போனதும் ML01 அப்படிங்கிற அந்த கோடை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நீங்கள் வாங்க வேண்டிய இந்த முறம் வந்துடும். அதே மாதிரி இப்போ குபேரப்பானை வாங்கணும்னா KP13 அப்படிங்கிற அந்த கோடை டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடுங்க. அதோட ரேட் என்ன, எல்லா முழு விவரங்களும் வந்துடும். நீங்கள் வந்து ஆட் டு கார்ட் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரியான உருளி வாங்கணும்னா கோடு வந்து UGS08 இதை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இது வந்துடும். ஸோ இதை மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு வேண்டியது வரும், நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வீட்டில் நான் வந்து நேற்று ஈவினிங் 4:00 நான் வந்து படையல் வந்து முடிச்சிட்டேங்க. ஏன்னா 6 மணிக்கு நம்ம வெளியில் விளக்கெல்லாம் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக. எப்பொழுதும் ஏற்றுற 2 காமாட்சி அம்மன் விளக்கு, அதுக்கப்புறம் ஒரு குபேர விளக்கு ஏற்றிட்டேன்.
அதுக்கப்புறம் வந்து நம்ம முருகருக்கு வேண்டிய அந்த சிறப்பான விளக்குகளில் ஏதாவது ஒன்று ஏற்றணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் வந்து வெற்றிலைக்கு மேலே மாவிளக்கு வச்சு முருகருக்கு அந்த விளக்கு ஏற்றியிருந்தேன். அதுக்கப்புறம் புதுசாக வாங்கின அகல் விளக்கு, இந்த முரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய விளக்கு, 27 விளக்கு ஏற்றணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் 2 விளக்கு இந்த முரத்தில் மேலே எரியிற விளக்குங்க. என்னங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் என்னென்னைக்குமே வேணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.